Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Tirunelveli. எனது சென்னை மற்றும் கரூர் வீடுகளில் வருமான வரி சோதனை நடக்கவில்லை என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், தமிழகத்தில் பல்வேறு இடங்களில், அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரி சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் எனது சென்னை மற்றும் வீடுகளில் வருமான வரி சோதனை நடக்கவில்லை என்று செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் கோவை, கரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரி சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் எனது சென்னை மற்றும் கரூர் வீடுகளில் வருமான வரி சோதனை நடக்கவில்லை என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எனது தம்பி மற்றும் தம்பிக்கு தெரிந்தவர்களின் வீடுகளில் சோதனை நடைபெறுகிறது எனவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். எனது சென்னை மற்றும் கரூர் வீடுகளில் வருமான வரி சோதனை நடக்கவில்லை என்று செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். எனது தம்பி மற்றும் தம்பிக்கு தெரிந்தவர்களின் வீடுகளில் சோதனை நடைபெறுகிறது எனவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், அமைச்சர் செந்தில் பாலாஜி என்னென்ன விவரங்களை சொல்லியிருக்காரு? சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி டாஸ்மார்க் உடைய அந்த மாவட்ட மண்டல மேலாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். உள்துறை செயலாளர் அமுதா, அதே போல டாஸ்மார்க் எம்டி விசாகன் ஐஏஎஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கார்கள். இது குறித்து இந்த வருமான வரி சோதனை குறித்து செய்தியாளர்கள் அவரிடம் கேட்ட பொழுது அவர் சொன்ன தகவல் என்னன்னா, இந்த சோதனை நிறைவு பெற்ற பிறகு முழு விவரம் தெரிந்தவுடன் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் எனது தம்பி மற்றும் தம்பிக்கு தெரிந்தவர்கள் ஆகியோர் வீடுகளில் சோதனை நடைபெற்று வருவதாகவும், தனது சென்னை வீட்டிலோ அல்லது கரூரில் உள்ள தனது வீட்டிலோ கோயம்புத்தூரில் உள்ள வீட்டிலோ எதுவும் சோதனை நடைபெறவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். சோதனையில் முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்படும் எனவும், சோதனைக்கு பிறகு என்ன சோதனை செய்தார்கள் என்ற முழு விவரத்தை தெரிவிக்க உள்ளதாகவும், தற்போது தலைமைச் செயலகத்தில் முக்கியமான ஆலோசனையில் உள்துறை செயலாளர் அமுதா, அதே போல டாஸ்மார்க் எம்டி விசாகன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் விக்னேஷ். ரமேஷ், இப்போ அவருடைய வீடு மற்றும் அவருடைய வீட்டில இருந்து எங்கேயும் சோதனை நடக்கலன்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய தம்பி, தம்பிக்கு தெரிந்தவர்களிடம் வீடுகளிடம்தான் சோதனை நடப்பதா சொல்லியிருக்காரு. சோ அவருடைய நெருங்கிய வட்டங்களை யாரு வீட்லயும் நடக்கல, அவருடைய தம்பி, தம்பியுடைய நெருங்கிய வட்டத்தில் உள்ளவங்க வீடுகளை மட்டும் தான் நடக்குதா? அதாவது செந்தில் பாலாஜி அவர்களின் தம்பி அசோக் மற்றும் அசோக் உடைய தெரிந்தவர்கள், அவருக்கு நண்பர்கள் என பொள்ளாச்சி, கோவை என பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக தெரியவருகிறது. இது குறித்து அவருக்கு எந்தவித இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லிருந்து எந்தவித கடிதங்களோ அல்லது வேறு உங்கள் வீட்டில் சோதனை செய்கிறோம் என்ற ஒரு எந்த தகவலும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. சென்னையை பொறுத்தவரை வளசரவாக்கம் உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாகவும், இந்த சோதனையில் தனக்கு நேரடியாக சம்பந்தப்பட்ட எந்த இடத்திலும் சோதனை நடைபெறவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். தன்னுடைய சகோதரர் அசோக் வீடு மற்றும் அவருக்கு தெரிந்தவர்கள், அவருக்கு தெரிந்தவர்களுக்கு தெரிந்தவர்கள் என சோதனை நடைபெறுவதாகவும், சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள தனது வீட்டிலோ அல்லது கரூரில் உள்ள தனது வீட்டிலோ சோதனை நடைபெறவில்லை எனவும் அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரமேஷ். Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Tirunelveli.